ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் மூலமாக நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆரி மெட்டீரியல் கிட்டு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. மெட்டீரியல்ஸோட நேம் கூட சரியாக தெரியாமல் இருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மக்கிட்டேயும் மெட்டீரியல் கிட்டு வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் வெளியே வாங்க போகிறீங்க அப்படின்னா, பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாமே நான் இந்த மெட்டீரியல் கிட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஆரி நம்ம பழக போகிற ஆர்வத்தில் எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு சிலர் வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுப்பாங்க. அப்படி கண்டிப்பாக வைக்கவே கூடாது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 3 to 6 months வரைக்கும் நமக்கு ஆரி பழக வந்து டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது முதல்ல பேசிக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியல் கிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம எது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம். நம்ம ஆரி ஸ்டாண்டும் ஃப்ரேம் வந்து 18 inches வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் கிட்டாக தரும்போதும் 18 inches தான் நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் 18 inch ஃப்ரேம் வாங்கும்போது மட்டும்தான் ப்ளவுஸில் பேக் நெக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல்லாகவுமே அந்த ஃப்ரேமில் வந்து கவர் ஆகும். அதை விட குறைஞ்ச ஃப்ரேம் வாங்கினீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால முதல்ல வாங்கும்போது 18 inch வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஆரி பழக துணி தேவை இல்லையா, அது வந்து நான் 1 meter பாப்ளின் கிளாத் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ரேஷிங் ஷீட் வச்சுருக்கேன், கார்பன் ஷீட் வந்து வச்சுருக்கிறேன், எல்லோ கார்பன் ஷீட் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இதோட பேர் வந்து பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய லோட் ஸ்டிச் படிப்பீங்க, எம்போஸ்ட் பீட் லோடு, எம்போஸ்ட் த்ரெட் லோட், சர்தோசி லோடு, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு எம்போஸ்ட் லுக் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம பேஸில் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா டேப் வச்சுருக்கிறேன். டேப் வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் நம்ம சென்டிமீட்டரில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா பென்சில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து நீடில். நீடிலில் வந்து நான் உங்களுக்கு அயன் நீடில் வச்சுருக்கிறேன். இதில் பீட்ஸ் நீடில், த்ரெட் நீடில், அதுக்கப்புறமா நார்மல் ஸ்டேயிங் நீடிலும் இதில் ஆட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா சுகர் பீட், கட் பீட், அதுக்கப்புறமா 2 double bell பிராண்டில் வந்து சில்க் த்ரெட் வச்சுருக்கேன். டபுள் பெல் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நார்மல் ஸ்டேயிங் த்ரெட். இது எதுக்காக அப்படின்னா, பீட்ஸ் போடுறதுக்கு இதுதான் தேவை. இது வந்து கலர் ஜரி, அதுக்கப்புறமா ஒரு கோல்டு ஜரி மம்தா பிராண்டில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதோட பேர் சக்ரி. சக்ரியை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜர்கான் வச்சுருக்கேன். இது வந்து மீட்டர் செயின். இது பாருங்கள், இது வந்து மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணி அது மேலே வந்து இதை நல்லா தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 types வந்து மிரர் வச்சுருக்கேன். ரவுண்ட் மிரர் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கொயர் டைப்லையும் மிரர் வச்சுருக்கேன். இதோட பேர் வந்து சீக்வன்ஸ், அப்படி இல்லைன்னா சம்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்கி வந்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து கலர் சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காயின், அதுக்கப்புறமா கட்டர். சர்தூசியில் பாருங்கள், இது வந்து நக்ஷி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சர்தூசி வெரைட்டியில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இது தான். இது பாருங்கள், இது வந்து சர்தூசிலேயே இன்னொரு டைப் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 types வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஹோல் உள்ளது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட், ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா பாருங்கள், ஹாஃப் பீட் வந்து ஒரு பஞ்ச் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ராப் பீட் அப்படின்ட்டு சொல்லுவோம், அது ஒரு பஞ்ச். அதுக்கப்புறமா ரைஸ் பீடு வந்து ஒரு பஞ்ச் வச்சுருக்கிறேன். இது வந்து 3 mm டல் கோல்டு மோத்தி பீட்ஸ் வச்சுருக்கேன். மொத்தம் 4 types வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12 strands இருக்கும். ஓகேவா, 12 lines வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்த மெட்டீரியல் கிட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த மெட்டீரியல் கிட்டோட ப்ரைஸ் வந்து 1250 ப்ளஸ் 150 வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். டோட்டலாக 1400 rupees நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த கிட்டு ஃபுல்லாகவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டுமே போதும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க இன்னும் நிறைய மாடர்ன் பீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நம்மளோட சேனல்லையே நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1 month கோர்ஸ் வந்து 600 rupees, 4 month டியூரேஷன் கோர்ஸ் வந்து 1500 rupees சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களால் வந்து 1500 உடனே பே பண்ண முடியல அப்படின்னா முதல்ல 1000 rupees பே பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 month கழித்து நீங்கள் 500 pay பண்ணிக்கலாம்.
குறைஞ்ச அமௌண்ட்டில் நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க இல்லை இந்த மெட்டீரியல் கிட்டு வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெட்டீரியல் கிட்டு வந்து உங்களுக்கு 2-3 days வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய ஆரி எம்ப்ராய்டரி டிப்ஸ் ட்ரிக்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது ஆரிக்கத்துக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.